செய்திகள் தொடர்கின்றன திருவள்ளூர் மாவட்டம் மப்பேட்டில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையிலும் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி சர்பானந்த சோனாவால் இணையமைச்சர் வி கே சிங் ஆகியோர் முன்னிலையிலும் நேற்று கையெழுத்தானது தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சி நிறுவனம் தேசிய நெடுஞ்சாலை தளவாடங்கள் நிறுவனம் மற்றும் சென்னை துறைமுகம் ஆகியவற்றின் பங்களிப்புடன் ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்கா அமைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் அமைக்கப்பட்டு வரும் பெங்களூர் சென்னை விரைவு சாலை ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள கோட்டையில் முடிவடைகிறது என்றும் இந்த விரைவு சென்னை சர்வதேச விமான நிலையம் வரை நீட்டிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தாா் கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடியில் பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்காக்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் இதற்கு மாநில அரசு முழு ஒத்துழைப்பு தரும் என்றும் உறுதியளித்தார் மப்பேட்டில் அமையவுள்ள பல்முனைய சரக்கு போக்குவரத்து பூங்காவில் ரயில்வே துறையின் பங்களிப்பையும் பெற்றுத்தர என முதலமைச்சர் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியின் போது மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்